வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி சில்லி பிரெட் தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ப்ரெட்டு பேக்கெட் இருந்தால் தான் இது செய்ய முடியும் கோதுமை ப்ரெட்லையும் செய்யலாம் மைதாலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி மைதா பிரெட்டில் தான் செஞ்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க நீளமாகவும் நறுக்கலாம் ஆனால் பொடி பொடியாக தான் குழந்தைங்க வந்து ஒதுக்காமல் சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு பாதி குட மிளகா எடுத்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு பச்சை மிளகா கீரி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி சாப் பண்ணிக்கோங்க கேரட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை சுருவி எடுத்துக்கிட்டேன் இது தாங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை இப்போ ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ் பண்ண ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க டோஸ் பண்ணியிருக்கணும் ப்ரெட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கொடை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஒன் பை ஒன் ஆட் பண்ணிடணும் இது எல்லாமே வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஓரளவு வதக்கிக்கோங்க கேரட்டை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம் அது வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் கெச்சப் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு கரம் மசாலா சேருங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு அதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இது முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ப்ரெட்டு துண்டுகளை வந்து இதில் போடணும் தேவைன்னா இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி பிரெட் பீசஸை வந்து இதில் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் கொடுங்க ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து நம்ம ப்ரெட்டை இந்த ப்ரெட்டை வந்து சாஃப்ட் ஆக்கிரும் அவ்வளோதான் சூப்பரான சில்லி பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு கரம் மசாலா மட்டும் ரொம்ப போட்டுறாதீங்க நல்லாயிருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ